என்னமா இது? ரெஸ்யூமா நியூஸ் பேப்பராமா? நாலு பக்கத்துக்கு இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இது எப்படிமா பாக்குறது? இந்த தம்பியை பாருங்க, ஹாபின் போட்டு ஐ லைக் டு வாட்ச் கிரிக்கெட். நீங்க கிரிக்கெட் பார்த்தா என்ன, ஃபுட்பால் பார்த்தா எங்களுக்கு என்ன சார்? சார், நிறைய பேஜஸ் இருந்தா தான் நிறைய விஷயம் தெரியும்னு வேலைக்கு எடுப்பாங்கன்னு சார் இப்படிலாம் பண்ணும். அப்படிலாம் இல்லம்மா, ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ஒரு கலை. அது சரியா பண்ணா தான் நமக்கு அடுத்து வேலையெல்லாம் கிடைக்கும். உங்களுக்குலாம் இந்த ரெஸ்யூமே தேவையில்லாத கவர்மெண்ட் வேலை தான் சரியா வரும் சார். அதுக்கெல்லாம் படிக்கணும்ல சார். ஆமா, உட்காந்து படிக்கணும். மாசானா மணி அடிச்ச மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, கஷ்டப்பட்டுதாப்பா படிக்கணும். அப்படி இல்லாட்டி நிறைய அகாடமிஸ்லாம் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல கூட பார்த்தீங்கன்னா கோவை ஆச்சாரியாஸ் அகாடமி அப்படின்னு இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்காகவே ஒரு அகாடமி ஒன்று நடத்துறாங்க. ஆன்லைனு ஆஃப்லைனு ஹாஸ்டல் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு தடவை நீங்க ஃபீஸ் கட்டிட்டா போதும், பாஸ் ஆகுற வரைக்கும் அங்கே படிச்சுக்கலாம். வார வாரம் நமக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. ஹாஸ்டல்லாம் ஸ்கூல் ஹாஸ்டல் மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்கணும்னு முன்னாள் அரசு அதிகாரிகளே சொல்லித்தர்றாங்க. முக்கியமாப்பா இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரியே மாடல் எக்ஸாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நடத்துறாங்க. அதுல நடத்தி அந்த அகாடமியில படிக்கிறவங்க எல்லாம் எது எதுல வீக்கா இருக்காங்கன்னு பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷலா சொல்லி தர்றாங்களாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய அந்த வெப்சைட் நம்பர் இதெல்லாம் போடுறோம். யார் யாருக்கெல்லாம் மே மாசம் நடக்கிற பரீட்சை எல்லாம் அரசு அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி சார், அந்த நம்பருக்கு நான் போன் பண்ணி கேட்டுறேன். இந்த ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றேன் நீங்களே. ஏப்பா, முத ரெஸ்யூம்ங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி கம்பெனிக்கு ஒரு பக்கத்தில் நான் இது தாங்க, எனக்கு இந்த ஸ்கில் இருக்குங்க, நான் வந்து காலேஜில் இந்த மாதிரி இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்க, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இருக்குங்கன்னு. நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டாக இருந்தால் எனக்கு இந்த ப்ரோக்ராமிங்லாம் தெரியும், ஒரு சிவில் ஸ்டூடெண்டாக இருந்தால் எனக்கு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியும், நான் இதிலலாம் போயிருக்கேன் வச்சுருக்கேன்னு. நமக்கு என்ன ஸ்கில்லு தெரியுமோ அதை ஹைலைட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் சிறுசாக ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த்தோடு நிறுத்திக்கலாம். உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊர், இது கூட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கீழே டிக்ளரேஷன் ஒன்று போடுறோம்ல, மேற்கண்ட அனைத்தும் நான் தான் எழுதினேன்னு இங்கிலீஷில் ஒன்று டைப் பண்ணுறோம்ல, அது எதுக்காக போடுறீங்க அப்படின்னு ஹெச்ஆர்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இது பூராத்தையும் நீங்கள் தான் டைப் பண்ணியிருக்கீங்கன்னு தான் பார்த்தாலே தெரியுமே, உங்கள் ஃபோட்டோ தானே ஒட்டியிருக்கு, மேற்கொண்டு இதை நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு ஏன்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறது தான் ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூமை ஒரு ஹெச்ஆர் ஒரு 5 செகண்ட் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அதில் கண்டது கழுதுன்னு பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா அப்பயே அவங்க வந்து நமக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. தெரிஞ்சுக்கிறோம் சார், எங்களுக்கு இதை பற்றி யாருமே சொல்லி தந்ததில்லை சார், அதனால தான் சார் எங்களுக்கு தெரியல. அதாம்மா சிக்கல். காலேஜில் ஒரு ரெஸ்யூம்னா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆருக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ரெஸ்யூமை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. எடுத்தோன்னே இது காலேஜ் செய்ய வேண்டிய வேலை, அவசியம் செய்யணும். ஆமாம் சார், நான் கூட பிளட் குரூப்பு மேரிடா அன்மேரிடான் போட்டு வச்சுருக்கேன் சார். நம்ம கல்யாணம் ஆயிருந்தா என்ன, எந்த பிளட் குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு என்னப்பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி, ஏன்னா அப்படின்னா சம்பளம் கொஞ்சம் நம்ம அதிகமாக கேட்போம் அப்போ அப்படிங்கிறதுனால, இல்லை ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னு போட்டுற வேண்டியதுப்பா. அதனால் இந்த மேரீடு அன்மேரிடு ஹாபீஸு ஐ வில் ரீட் புக்கு அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய ரெஸ்யூம் அப்படியே பார்த்து காப்பி அடித்து அப்பா பேரை கூட மாற்றாமல் போடுறதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதனால ஒரு கஸ்டமைஸ்டாக நமக்குன்னு ஒரு பக்கத்துக்கு என்னை பற்றி நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இது இது என் கம்பெனிக்காரங்களுக்குலாம் தெரிய போது, இதெல்லாம் என்னுடைய ஸ்கில்லு, இதான் என்னுடைய ஃபோட்டோங்கிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா அவங்களும் இம்ப்ரெஸ் ஆவாங்க, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் போய் உங்கள் ரெஸ்யூமெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு என்னை பாருங்க, சரியா? சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்யூம்லாம் எடிட் பண்ணி நான் மாற்றிடுறேன் சார். சார், நானும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆச்சார் அகாடமிக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டு இந்த மே மாதம் வரப்போகிற குரூப் எக்ஸாமில் பாஸ் ஆகி மணி அடுத்து சம்பளம் வாங்கி காமிக்கிறேன் சார். வாங்கலாமா, ஆனால் அதுக்கு முன்னாடி படிக்கணும், படித்தா தான் அப்படிலாம் சம்பளம் வாங்க முடியும். இப்போ ரெஸ்யூம் பற்றி நான் சொன்னதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்யூமேக்கும் ஒரு பயோடேட்டாக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. கம்பெனிக்கிட்ட நம்மளை பற்றி ஒரு சொல்கிற ஒரு ப்ரொஃபைல் தான் ரெஸ்யூம் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் போய் சொல்லி புரிய வைங்க. ரெண்டு பேரும் நல்ல வேலைக்கு போங்க. ஓகேவா? ஓகே சார், வேலை வாங்குறோம் சார். சும்மா கிடந்த சங்கை பூத்தி விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை